வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து அவருக்கு 44 வயசாகிறது. தன்னோட வேலையில் வந்து ஒரு இடமாற்றம் வந்திருக்கு, அதை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது ஜாதகருக்கு. ஜாதகரோட பிறப்பு லக்னம்ங்கிறது மிதுன லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் விருச்சிகம். ஏஎல்பி லக்னம் விருச்சிகம், தனுராசியில் புதன், மகரத்தில் சூரியன் சுக்கிரன், மீனத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன், மிதுன ராசியில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்ம ராசியில் சனி பகவான், கன்னியா ராசியில் ராகு. ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அனுஷ நட்சத்திரம் 1 பாதம் போயின்ட்டுருக்கு. அனுஷ நட்சத்திரம் 1 பாதம்ங்கிறது D9 ஏஎல்பியிலிருந்து 10 பாவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவருடைய கேள்வியே வேலைக்கு இடமாற்றம் செய்யலாமா, வேலை ஒரு மன அழுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதை ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறது. லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, 1-6 அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து 9 அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு இடமாற்றம், ஒரு சிறு தூர பயணம் பண்ணி வேலையை பார்த்துக்கிறது, வேலையை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தற்போது இவங்களுக்கு ஏஎல்பி லக்னப்படி இருக்கிறது. அது தானாகவே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர புள்ளியான சனி பகவான் வந்து 10 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ கோச்சார சனி பகவான் வந்து 10 இடத்தை தன்னோட 7ம் பார்வையால் பார்க்குறார் கும்பத்திலிருந்துண்டு. அதேமாதிரி இங்கே 3ம் இடத்து அதிபதியான சனியும் 10ம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் பரிவர்த்தனை கிரகங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வேலை மாற்றத்திற்குண்டான காரணம் சரியாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியே அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அதே மாதிரி வருமான ஸ்தானத்தில் வந்து யார் அமர்ந்திருக்கிறாருனா, 8ம் அதிபதியும் 11ம் அதிபதியுமான புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். மேலும் இந்த ஜாதகருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கிறது இதன் மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி இவங்களுக்கு அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் தற்போது 8ம் ஸ்தானத்தில் இயங்கின்றிருக்கு. அக்ஷய லக்னத்திலேருந்து அக்ஷய ராசி இன்னும் 1 மாத காலத்திற்கு பிறகு இவருக்கு வந்து மாற்றம் இருக்குது அக்ஷய ராசி. அதனால் இந்த ஜாதகர் தன்னோட வேலை மாற்றத்தை ஏற்றுகின்ற கொஞ்ச நாள்லேயே இவருக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். நன்றி. இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.